am a Dravidian stock. Naya Dravidian stock. Va, solle. Enna o Dravidian stock? Stock e teendu pochu. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. இல்லாத ஒரு இனத்தை, இல்லாத ஒரு மொழியை நீ கொண்டு வந்து திணிக்கும் போது இத்தனை ஆண்டுகள் நான் பொறுத்திருந்தேன், இனியும் நான் ஏன் பொறுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்போது ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. என் ஆயிரம் ஆயிரம் தம்பிகள் இருக்கும் இந்த மேடையில் பெருமிதமாக அகங்காரமாக ஆணவமாக சொல்லிக் கொள்கிறேன், நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின், நம்ம முதல்வர் ஸ்டாலின் இல்ல, ஜே வி ஸ்டாலின், நீங்கள் ஒரே ஒரு மொழியை பேசி ஒரே விதமான கலாச்சாரத்தின் கீழ் ஒரு நிலப்பரப்பில் வாழ்கின்ற போது உருவாகின்ற அந்த சமூக உளவியல் உங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்தும். இதை சொன்னவர் ஒரு ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் ஐயாவால் இது முழுசாக அப்படியே கண்டினியூஸாக சொல்ல முடியாது. திருக்குறுக்கு உறுதியதை கலைஞர் நடமாடும் ஆண் அவ்வை அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஆயிரம் பட்டங்கள் சுமந்திருக்கிற அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு பார்க்காம படிக்காம ஸ்டாலினை சொல்ல சொல்லு, நாங்கள் ஒட்டுமொத்தமாக கட்சி கழிச்சிடுறோம் கழிச்சிடுறோம். ஆக அகர ஆக முதல ஆக நெர்வஸ் பாத்திர போதுல கட கட கடது ஆக புளிய பருத்து வடியில புஷ்பலத அடியில ஆக ஆக சீடி சக்கர சித்தப்பா ஏட்ல இருக்கு தக்கப்பா ஒரே டைலாக் தான். என்ன உனக்கு தத்துவம் இருக்கு, என்ன உனக்கு கொள்கை இருக்கு? தமிழால் நான் இங்கு இருக்கின்ற போது என்னை தமிழர் என்று சொல்வதில் உனக்கு என்ன வலி? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும், ஓர் ஆயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன். இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இவங்களே என்னைக்காவது ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்களான்னு பாத்தீங்களா? நிக்க மாட்டாங்க. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இங்க தேசிய இனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல பொதுவா வந்து எதுக்கு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்த வச்சிருக்காங்க. அந்த கால்டு வெள்ள நாள் மட்டும் கையில மட்டும் இப்ப கிடைச்சான்னு வச்சுக்க, எங்க ஐயால அப்படி இருக்கும். கெட்ட வார்த்தையெல்லாம் வருது பாரு, ஒரு பேர் சொன்னோன்னு. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் கால்டு வெள்ள காத்தி பயமுட்டிட்டே இருப்பாங்க. இந்த என்னென்னமோ பர்னிச்சரை உடைக்கிறீங்களே தம்பிகளா, தயவு செய்து அந்த கால்டு வெள்ள பர்னிச்சரை நல்லா ஓங்கி போட்டு உடைங்கயா. ஓங்கி போட்டு உடைங்க. அந்த பர்னிச்சர் எவ்வளோ படுத்தது தெரியுமா? நம்மள எவ்வளோ கஷ்டப்படுத்து தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் கால்டு வெள்ள கூப்பிடுறாங்க. அந்த ரெண்டாவது பர்னிச்சர் மார்க்ஸ் முல்லர். இந்த பஞ்சத்தை போய் பழைய வடை பெற்ற முடியும். இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் இருக்கின்ற நாடுகளில் 75% நாடுகளில் தமிழர்களின் ரத்தம் ஓடுகிறது. கடல் இருக்கின்ற ஊரெல்லாம் தமிழன் இருக்கிறான், பாலைவனம் இருக்கின்ற ஊரிலும் இன்று தமிழன் இருக்கின்றான். அப்ப தமிழர் என்பது ஒரு தேசிய இனம் மட்டுமல்ல, அது ஒரு உலக இனம். 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ்? புதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிலாங்ஸ் டு டிராவிடியன் ஸ்டாக், திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்று முதல் நாள் அதிகாரம் வந்த முதல் நாளே நீங்க, ஏன் தமிழன் இல்லையா? நீங்க தமிழன் இல்லையா? இப்ப ஸ்டாலின் தமிழன் இல்லையா? சொல்ல சொல்லுங்க. நான் தமிழன் இல்லை, எனவே நான் வந்து நான் திராவிடன் போட்டுக்கிட்டேன். பகிரங்கமா சொல்லணும். அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கிற அன்னைக்கு அது என்னங்க உங்கள் இனப்பேர் திராவிடன்னு சொல்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிக்கணும், அதுக்கு என்ன சொல்கிறாரு? இது தமிழ்நாடு திராவிட மாடல், டிராவிடியன் மாடல். டிராவிடியன் மாடல் என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழ்நாடு மாடல், தமிழன் மாடல் சொல்லக்கூடாதா? நீ ஒரு தென்னிந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சொல்ல எடுத்துக்கோங்க. தென்னிந்தியா வளர்ந்துருக்குது, அது திராவிடியன் மாடல் சொல்ல எடுத்துக்கோங்களேன். அது ஆந்திராவில் சொல்லுவானா, அது மாதிரி கர்நாடகத்தில் சொல்லுவானா, கேரளாவில் சொல்லுவானா திராவிட மாடல் திராவிடன்னு? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாபெரும் சரித்திர சம்பவம் நடந்தேறி இன்னையோட 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் August 14 அப்படி என்ன சரித்திர சம்பவம் நடந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல்
ஏலியன்களுடைய அரசியல் வரலாற்றிலையும் கூட எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே கிடைக்காத அரியதொரு பட்டமான ஓசிச்சோறு பட்டம் நம்ம கி வீரமணி ஐயாவுக்கு வழங்கப்பட்டு இன்னையோட ஒரு வருஷம் ஆகுதே. போன வருஷம் அழகிரி ஸ்டாலின் சண்டை பத்தி மீடியாக்காரங்க நம்ம ஆசிரியர் ஐயா கிட்ட கேட்க நம்மளையும் மனுஷனா மதிச்சு இவங்க கேள்வி கேட்கிறாங்களேன்னு ஐயாவும் ஒரு பதில் சொன்னாரு. வீட்டிற்குள்ளே இருக்கிறவர்களை பற்றி கேளுங்கள், அவர்கள் விருந்து சாப்பிட வேண்டும் என்று வெளியே இருக்கிறவர்கள் சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிலை சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அழகிரியோட பையன் தயாநிதி அழகிரி ஒரு ட்வீட் போட்டார். அது என்னன்னா, காலம் காலமாக திமுகவிலும் அதிமுகவிலும் ஓசிச்சோறு உண்ணும் ஐயா கி வீரமணி அவர்கள், இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். கர்ம கர்மா என்ன இப்படி நாருது, குரலா மாட்டையும் மனுஷையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஓசிச்சோறு உண்ணும் ஐயா கி வீரமணி அவர்கள், இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. தமிழகத்தின் முதுபெரும் அரசியல்வாதிக்கு பெரிய பெரிய இலக்கியவாதிகளால் கூட கொடுக்க முடியாத தனித்துவமான ஓசிச்சோறு பட்டம் கிடைச்சதோட முதலாம் ஆண்டு விழாவை கொண்டாடுறது ஒவ்வொரு தமிழனுடைய தலையாய கடமையாகும். போறதான் போறேன் பத்தி விட்டா போகுது.